ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஓகே, நம்முடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் சரிங்களா. இன்னைக்கு நம்ம சமுதாய நல ஆரோக்கியம் அப்படின்னா என்ன? சமுதாய நல ஆரோக்கியம்னா என்ன? அதாவது நமக்கு உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இருந்தால் மட்டும் முழு ஆரோக்கியம் கிடைச்சுன்னு சொல்ல முடியாது. தனிமரம் தோப்பாகாது சரிங்களா. ஒரு ஊரில் ஒரு சிலர் மட்டும் உடல் மன ஆரோக்கியம் மற்றும் செல்வ செழிப்போடு, அதாவது பணக்காரங்களாக இருக்காங்க ஒரு சிலர் மட்டும்தான். அந்த ஊரில் உள்ள மனித சமுதாயமே அவர்களை உழைப்புக்கு தகுந்த ஊதியமும் நல்ல ஆரோக்கியம் கவலையற்ற நிம்மதியான வாழ்க்கை எல்லாம் வச்சுக்கிட்டு வளமாக இருக்காங்க. ஆனால் இன்னும் அதனால என்ன செய்கிறாங்க, பல இடங்களில் திருடுறது, கொலை செய்கிறது, கொள்ளையடிக்கிறது அப்படின்ட்டுலாம் நடந்து வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் சர்வசாதாரணமாக நம்ம தினசரி எல்லா நியூஸ்லேயும் பார்க்குறோம் சரிங்களா. மொனாக்கோ அப்படின்ற ஊரில் ஒரு வீட்டில் எந்த கதவுகளும் எப்போதுமே மூடப்படுவதே இல்லைன்றாங்க. அப்படின்னு என்ன, அங்கே திருட்டு என்ற சொல்லே யாருக்கும் தெரியாதான். யாரும் அடுத்த ஒரு பொருளுக்கு அங்கே ஆசைப்படுறதே இல்லையா? ஏன்னா அங்கு அனைவரும் உடல் நலம், மன ஆரோக்கியம் மற்றும் சமுதார ஆரோக்கியத்தை முழுமையாக பெற்றுள்ளது தான் அது காரணமாக. அப்படின்னா என்ன, அத்தகைய ஒரு அற்புதமான சூழ்நிலை எல்லா இடங்களும் உருவாக வேண்டும். இது நகை சிரிக்கிறப்பல இருக்கும், பார்த்தா என்னடா நம்ம போயிட்டு அதெல்லாம் ஏற்படுத்த முடியுமாட்டான். ஆனால் முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை சரிங்களா. ஏன்னா ஓடி ஓடி உழைச்சி எல்லாம் களைச்சி ஓஞ்ச பிறகுதான் தெரியும் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே கஷ்டப்பட்டது எல்லாமே நம்ம ஆரோக்கியத்தை தொலைச்சிட்டு தான் கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்ட்டு சரிங்களா. கடைசி ஆரோக்கியம் இல்லாமல் கவலையாக வாழ்ந்துட்டுருக்கோம் ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம், எல்லாத்துக்குமே நம்ம என்னென்ன பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்துக்கலாம் ஓகேங்களா. இதோட நாளைக்கு ஆரோக்கியமாக இருப்பது நமக்கு பிறப்புரிமை. ஆமாம், உண்மைதான், நம்ம பிறப்புரிமை தானே. நம்ம பிறந்தது இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கணும், அந்த உரிமை நம்ம எல்லாருக்குமே இருக்குது சரிங்களா. அதை பற்றி விளக்கமாக இனி வரும் காலங்களில் பார்க்கலாம். தேங்க்யூ.